மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறப்பது 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முதல் பாடமான எண்கள் பாடம். அதில் பயிற்சி 1.1 வரக்கூடிய கணக்குகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல், ஹேவ் அ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது சார்? ரேஷனில் நம்பர் இருந்தால் தாங்க சார் நம்மளுக்கு பொருள் போடுவாங்கங்க சார். அரிசி பருப்பு 1000 ரூபா பணம் எல்லாமே கிடைக்குங்க சார். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? நீ சொல்கிறது ரேஷன் கடை நம்பர், நான் கேட்குறது ரேஷ்னல் நம்பர்ஸ். விகிதமுறு எண்கள்னு தமிழில் சொல்லுவாங்க, அதை பற்றி தான் நான் கேட்டேன். விகிதமுறு எண்கள் அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 கணக்குகள் தரேன். அந்த கணக்குகளை நீங்கள் மனக்கணக்காக மைண்ட்லேயே யோசித்து அதோட ஆன்சரை சொல்லணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், 10/2, இதில் 10 2 வகுத்து நீங்கள் சொல்லணும். 10 2 வகுத்தா கிடைக்கிற ஆன்சர் 5. வெரி குட். செகண்ட் க்வெஸ்சன், 10/4, அதாவது 10 4 வகுத்தால் கிடைக்கும் விடை என்ன? 10 4 வகுத்தா கிடைக்கிற ஆன்சர் 2.5 சார். முதல் 2 க்வெஸ்சனுக்குமே நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். இப்போ இது லாஸ்ட் க்வெஸ்சன், 10/3, அதாவது 10 3 வகுத்தால் கிடைக்கும் ஈவு என்ன? சோனு நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான கணக்காக கொடுத்துட்டாரு சார். இதோட ஆன்சர் முழுசாக சொல்கிறேங்க சார். சார், 3.3333333333. எக்ஸலன்ட் சோனும், வெரி குட் ஆன்சர். ஆனால் உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? மயக்கம் போட்டு விழுகிற வரைக்கும் அதை சொல்லணுமா சார்? தேங்க்யூங்க சார். ஆனால் அது முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குங்க சார், அதனால தாங்க சார் சொல்லிகிட்டே இருந்தேன், மயங்கிட்டேங்க சார். விகிதமுறு எண்களுடைய பொதுவான வடிவம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி P/Q வடிவம் கொண்டதாக இருக்கும். அதாவது பகுதியில் ஒரு எண்ணும் தொகுதியில் ஒரு எண்ணும் கொண்டதாக இருக்கணும், சரிங்களா? இப்போது க்யூ அதாவது பகுதிங்கிற இடத்துல 0 வந்திருக்கக்கூடாது. தொகுதிங்கிற இடத்துல 0 வரலாம், பி அதாவது தொகுதிங்கிற இடத்துல 0 வரலாம், பகுதி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 0 வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்தால் அந்த விகிதமுறை எண்ணானது முடிவிலி எண்ணாக மாறிடும். இதை பற்றி நீங்கள் மேல் வகுப்பில் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சிட்டா போதும். P/Q வடிவம்னு சொன்னேன், அந்த இடையில் இருக்கக்கூடிய பையானது வகுத்தலை குறிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். வகுத்தம்னா என்ன வரலாம்னு பாருங்கள். வகுத்தம்னா 2 விதம் வரலாம். 1, முடிவுறு தசம எண்ணாக வரலாம். பார்த்தீங்கன்னா 10/2 இருக்குன்னு வைங்களேன், 5 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 10/4 வைங்களேன், சமம் 2.5, அதுவும் பார்த்திங்கன்னா முடிவடைந்த தசம எண்ணாக இருக்குது. இப்படி முடிவுறு எண்ணாக இருக்கலாம், முடிவுறு தசம எண்ணாகவும் இருக்கலாம். அடுத்தது இதுவே இந்த பக்கம் பாருங்களேன், சுழல் தசம எண், அதாவது 10/3 வைங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், 10/3, இதில் பார்த்திங்கன்னா 3.3333 போயிட்டே இருக்குது. அதாவது ஒரே எண்கள் திரும்ப 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 வருது பார்த்திங்களா, அதுதான் சுழல் தசம எண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தாலும் அது ஒரு விகிதமுறு எண்ணே, ஓகேங்களா? எண் கோட்டின் மீது கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க. 3வது கேள்வி. இப்போ ஒரு எண் கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கு மேலே ஒரு அம்பு குறியிட்டிருக்கு. இதை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண் வந்து பார்த்திங்கன்னா -3-4 இடையில் இருக்குது. அதாவது -3 தான் இந்த இடத்துல நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு நம்பர். -3 தான் அங்கேருந்து தான் மூமெண்ட் ஆக போகுது. அடுத்தது எத்தனை பாகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். 3 பாகங்கள் இருக்குது. 3 பாகங்கள் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை கீழே அதாவது பகுதியில் எழுதிக்கிறோம்.
அடுத்தது கோடுகளை எண்ணி பாருங்க, அது எத்தனாவது கோட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 2வது கோட்டில் அம்புக்குறி இடப்பட்டிருப்பதால் அது 2 போட்டுக்கோங்க. இப்போ இது கலப்பு பினமாக வச்சுருக்குறோம், இதை இப்போது தகாபினமாக மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி அதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3, 3, 9, 9, 2, 11 -11/3 அப்போது கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடமானது -11/3 குறிக்கக்கூடிய இடமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 -1 இடையில் இருக்குது. இப்போ நம்ம 0 தான் எழுதணும், அதில் 0 நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் நம்பர் மட்டும் பார்க்கணும். அடுத்தது எவ்வளோ பாகங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 பாகங்கள் கொண்டதாக இருக்குது. அப்போது 5 அப்படிங்கிறத பகுதியில் நம்ம எழுதிக்கணும், மேலே வந்து அதனுடைய கோடுகள் எத்தனாவது கோட்டில் வருதுன்னு பாருங்கள். 1, 2, 2வது கோட்டில் வருது, அப்போது 2வது கோடு. ஓகேங்களா? அதில் மைனஸ் பகுதியில் வரங்காட்டி -2 நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்படி தான் அந்த விகிதமுறைனானது அமைஞ்சிருக்கு. அடுத்த எண் கோடு பாருங்கள், அதில் 1-2 இடையில் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எண் பார்த்திங்கன்னா 1. அடுத்தது எவ்வளவு பாகங்கள் அப்படின்னு இப்போ என்ன போகிறோம், 1, 2, 3, 4 4 பாகங்கள் அப்படின்றதுனால அதை பகுதியில் எழுதிக்கங்க, 4 பாகங்கள். அதில் கோடுகள் இப்போ பாருங்கள், எத்தனாவது கோடுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3வது கோடாக வருது. இப்போ 3ன்றதை மேலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கலப்பு பின்ன வடிவமாக இருக்கிறங்காட்டி இதை சரியான தக்கா பின்ன வடிவத்துக்கு எழுதினோம்னா 7/4 அப்படின்னு வருது. ப்ளஸ் பகுதியில் வரங்காட்டி 7/4 என்பது தான் இதனுடைய விகிதமுறு எண் பகுதியாக இருக்குது. ஓர் எண்கோட்டின் மீது SYNCRATIO ஆகிய புள்ளிகள் CN=NY=YS மற்றும் RA=AT=TI=IO என்றுள்ளவா இருக்கின்றன. YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை எண்களை காண்க. இது 4வது கேள்வி. இப்போது அந்த எண்கோடானது வரையப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா YNATI அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது Y என்ற எழுத்தை நம்ம குறிப்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அது -1 - -2 இடையில் இருக்குது. அப்போ நான் எடுத்துக்கக்கூடியது -1 நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அடுத்தது இதில் எவ்வளோ பாகங்கள் இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3 பாகங்கள் இருக்குது. அப்போ அதை பகுதியில் நம்ம எழுதிக்கணும், 3 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது அதோடய கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது கோடாக இருக்குது, 1, 2, 2வது கோடாக அந்த ஒய் என்பது இருக்குது. அதனால் அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3, 3, 3, 2, 5 -5/3 என்று வரும். ஓகேங்களா? ஒய் என்பது. அடுத்தது என் என்பதை செய்ய போகிறோம். என் என்பது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் -1 என்ற இடத்துல வருது, இதுவும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, இது பார்த்தீங்கன்னா முதல் கோடாக வருது. ஓகேங்களா? அப்போது 3, 3, 3, 1, 4 -4/3 என்று அமையும். ஓகேங்களா? அடுத்தது இது முடிஞ்சது. அடுத்தது ஏ அப்படின்ற இடத்துக்கு வருவோம். இதில் அதே மாதிரி தான் 2-3 இடையில் இருக்குது. அந்த ஏங்கிறது 2-3 இடையில் இருக்கான்னு 2 எடுத்துக்கிறேன். பாகங்கள் எவ்வளோன்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4 4 பாகங்கள் கொண்டதாக இருக்குது, அதை பகுதியில் எழுதிக்கலாம். இப்போ ஏ என்பது முதல் கோடாக இருக்குது இல்லைங்களா? அப்போது எழுதிக்கிங்க, 4, 4, 2, 8, 1, 9 9/4. ஓகேங்களா? அடுத்தது டி என்பது ஈஸியாக பார்த்துக்கலாம், 9/4 அப்புறம் என்ன வரும், 10/4. அடுத்தது ஐக்கு என்ன வரும், 11/4. ஈஸியாக இதை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கணக்கை வந்து கலப்பு பணமாக மாற்றிட்டோம்னா எண்கோட்டில் வரையறக்கு ஈஸியாக இருக்கும். 9 உள்ளே போட்டுக்கோங்க, 4 வெளியே வச்சு வகுக்கலாம். இப்போது 2, 4, 8 அப்படின்னு வரும், வகுத்துட்டோம்னா மீதி 1. ஓகேங்களா? இப்போது கலப்பு பிணமாக மாற்றும்போது நாம் 2 என்பதை தான், அதாவது ஈவை தான் முதல்ல எழுதுவோம். அப்போ ஈவு என்பது 2, அதை எழுதிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதியில் 4 தொகுதியில் 1 போட்டுட்டோம் அப்படின்னா கலப்பு பிணமானது வந்தாச்சு. இப்போ 2 மேலே 3 உள்ள இதில் தான் இருக்க போகுது பார்த்திங்க அப்படின்னா. இப்போ 4 பாகங்களாக பிரிங்க, அப்போ 3 கோடு போடணும், 3 கோடு போட்டால் 4 பாகங்கள் ஆகிடுச்சு. இப்போது 4 பாகத்தில் முதல் கோடு தான் அந்த குறிக்கப்படக்கூடிய கோடு, முதல் கோடு தான் அந்த 9/4 அப்படிங்கிறதுனுடைய இடத்துக்கு வரும். ஓகேங்களா?
அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 8/3. இப்போ மைனஸை விட்டுருங்க, வெறும் 8 மட்டும் எடுத்துக்குவோம், வெளியே 3 வச்சுக்குவோம். 1 3 3 2 3 6 அப்படின்னு வச்சுக்கிட்டா மீதி வந்து 2 வருது. சரி, இப்போ கலப்பு பண்ண பார்த்தபோது அந்த மைனஸை வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்குவோம். ஈவு தான் எழுத போகிறோம் முதல்ல. ஈவு என்பது 2, அதை எழுதி வச்சுட்டு ஒரு கோடு போட்டு வச்சுக்குவோம். அடுத்தது கீழே 3 வந்துடும் பகுதியில், மேலே 2 வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 2 2 3. அப்போ மைனஸ் 2-க்கும் 3-க்கும் இடையில இருக்குது. இப்போ 3 பாகம் வேணும்னா நாம் 2 கோடு போட்டால் போதும். 2 கோடு போட்டிருக்கிறோம். அடுத்தது இதில் 2வது கோடு தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர். அப்போ மைனஸ் 2 2/3 தான் வந்து மைனஸ் 8/3 குறிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 17/-5 இருக்குது. மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 17 உள்ளே வச்சுட்டு அந்த வெளியே வச்சுட்டு 1 3 3 போட்டோம்னா 3 5 5 நம்ம வரும் இல்லைங்களா. 5 மீதி 2. இதை கலப்பு பணமாக எழுதும்போது பார்த்திங்கன்னா ஈவுக்குரிய நம்பர் முதல்ல கொடுக்கலாம், 3 ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய 2 மேலே வரும், 5 என்பது கீழே வந்துடும் பகுதியில். அப்போது இதில் பார்த்திங்கன்னா 3-க்கும் 4-க்கும் இடையில், அப்போது 5 பாகங்கள் வேணும்னா நம்ம 4 கோடுகள் போட்டால் போதும். 4 கோடுகள் நான் போடுறேன், 3-க்கும் 4-க்கும் இடையில் 4 கோடுகள் போட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் 2வது கோடு தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 17/5. அந்த 2வது கோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 2வது கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு தான் பார்த்திங்க அப்படின்னா 17/5 குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மைனஸ் 17/-5 அவங்க கொடுத்த மாதிரியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு 15/-4 இருக்குது. அப்போது இதுலேயும் அதே மாதிரி தான், 15 உள்ளே வச்சுட்டு 4 வெளியே வச்சு வகுக்கலாம். வகுக்கும்போது 3 4 12 என்று வரும், வந்தால் மீதி 3. சரிங்களா? இப்போ கலப்பு பணம் எழுதும்போது அந்த மைனஸை எடுத்து முதல்ல எழுதிக்கிங்க. மைனஸ் 3 எழுதிட்டு ஒரு கோடு போட்டுட்டு அந்த 3 என்பது மேலே போயிடும், வகுக்கு என்ன இருக்கக்கூடிய 4 என்பது கீழே வந்துடும். அப்போ மைனஸ் 3 3 3/4. இப்போ 4 வேணும்னா நான் 3 கோடு போட்டால் போதும். அப்போ மைனஸ் 3க்கு பிறகு 3 கோடாக போட்டேன் அப்படின்னா 4 பாகங்களாக அது பிரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் 3வது கோடு எதுன்னு பார்க்குறேன். அதில் 3வது கோடு அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 3வது கோடில் தான் வந்துட்டு அம்புக்குறி போட்டுட்டு அவங்க கொடுத்த கணக்கான 15/-4 என்பதை நாம் எழுதிக்கலாம். இப்போ இது எண்கோட்டில் குறிக்கப்பட்டாச்சு.